அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ காட்சி ரொம்பவுமே அபூர்வமான ஒரு வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாராகி அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டு காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. எதிரிகளை தும்சம் செய்கிற வாராகி, வெற்றிகளை அள்ளி கொடுக்குற வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மனுக்கு நிறைய சிறப்பான வடிவங்கள் இருக்குது. வாராகி அம்மனை யார் ஒருவர் தொடர்ந்து விரதத்தோடையும் முறையாக கடைபிடித்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வாராகி அம்மன் காட்சி கொடுத்து வாழ்க்கையில் சிறப்பான வெற்றிகளையும் கை மேலே பலன்களையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாராகி அம்மனை பற்றியும் வாராகி அம்மனை நவராத்திரி தினங்களில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற தோஷங்கள் நம்மளை நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாராகி அம்மனை முழுமையாக நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் விரதத்தை குறித்து நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இந்த வாராகி அம்மனை நம்ம எப்படி விரத முறையில் வழிபாடு செஞ்சோம்னா வாராகி அம்மனோட ஆசீர்வாதம் நமக்கு முழுக்க கிடைக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி கையில் பஞ்சபானங்கள் இருக்கிறதாகவும் அதிலிருந்து உருவானவங்க தான் ஸ்ரீ மகா வாராகி அம்மன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அம்மனோட சேனையோட தலைவியாகவும் இந்த அம்மன் தான் பாதுகாக்கிற காவலராகவும் இந்த வாராகி அம்மன் நமக்கு காட்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வாராகி முகத்தோட இந்த அம்மன் காட்சி கொடுக்கறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது போகும்போது நல்ல விஷயம் செய்யும்போது இந்த வாராகி அம்மனோட முகத்தை பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு நமக்கு நிறைய வரலாற்று கதையான கதைகள் சொல்லியிருக்கிறாங்க. சப்த மாதாக்களில் இவங்க ஆறாவதாக இருக்கிறாங்க அப்படின்னும் இவங்களை ஆறாவதாக பூஜிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. மனிதனோட உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு ஆதாரமான சக்கரங்களில் நெற்றியில் இரண்டு கண் அப்படின்னும் புருவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் வாராகி அம்மன் தான் தேவதையாக காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதமை முதல் நவமி தான் 9 நாட்கள் வராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் அனைவருக்குமே நவராத்திரி அப்படின்னு நினைவுக்கு வரும். ஆனால் 12 மாதங்களுமே 12 நவராத்திரிகள் கொண்டாடிய காலமும் இங்கே நிறைய இருக்குது. தற்போது இப்போ இருக்கிற வசந்த நவராத்திரி அப்படின்னும் ஆஷாட நவராத்திரி அப்படின்னும் சாரதா நவராத்திரி அப்படின்னும் ஷியாமலா நவராத்திரி அப்படின்னும் நவராத்திரிகளோட 4 வகைகளை பற்றி நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து ஆஷாட நவராத்திரி தொடங்குச்சு அப்படின்னும் குறிப்பாக நவராத்திரியோட நடுவில் வரக்கூடிய பஞ்சமி திதி தான் வாராகி அம்மனோட வழிபாடு செய்யக்கூடிய சிறந்த நாள் அப்படி கோவில் அர்ச்சகர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாராகி அம்மன் நமக்கு சிறந்த பேச்சு திறனை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா ஜோதிடத்துபடி பார்த்தோம்னா ராகு செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் கேது கிரகங்களால் தோஷங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த அம்மனை நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற தோஷங்கள் எல்லாமே நம்மளை விட்டு அடியோட நீங்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. தீய மந்திரங்கள், செய்வினைகள் உள்ளிட்ட எந்த பாதிப்புகளாக இருந்தாலுமே இந்த வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா இவை அனைத்துமே உங்களை விட்டு நெருங்கவே நெருங்காது, உங்களை விட்டு வடியோட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாராகி அம்மனை யார் ஒருத்தங்க தொடர்ந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் வாராகி அம்மன் குடிகொண்டு இருப்பாங்க அப்படின்னு நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. நவராத்திரியின் போது 9 நாட்களுமே நாம் விரதம் இருந்து வாராகி அம்மனோட பக்கத்தில் வாழைத்தண்டு அப்படி இல்லைன்னா தாமரைத்தண்டு வச்சு நம்ம திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி நீங்கள் நினச்ச காரியத்தை மனசில் வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வழிபாடு நிறைவேற்றப்படும், நீங்கள் நினச்ச காரியம் கை கூடி வரும் அப்படின்னு மக்களிடத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாராகி அம்மனுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான இஷ்டமானது அப்படின்னா சிவப்பு நிறம். இந்த சிவப்பு நிறம் கொண்ட மலர்களால் நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா
தோல் உரிக்காத கரும்பு, உளுந்து வடை, மிளகோட செய்யப்பட்ட தயிர் சாதம், சக்கரவள்ளி கிழங்கு, சுக்கு பானகம், இது எல்லாமே சேர்த்து ஒரு நைவேத்தியமாக செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாராகியம்மன் ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. இத்தனை மகிழ்ச்சியோடு இருக்கிற வாராகியம்மன் நம்ம குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்து வெற்றியை கொடுத்து செல்வத்துக்கு மேலே செல்வத்தை குவிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடவுளை நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நைவேத்தியம் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நைவேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து வருது அப்படின்னா அந்த ஆபத்தை நம்மக்கிட்ட வராமல் அடியோடு நம்மளை விட்டு விலக்கி வச்சுருவாங்க நம்ம வாராகியம்மன். இந்த மாதிரி ஸ்ரீ வாராகி அம்மனை நவராத்திரி நாட்களில் தொடர்ந்து பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே எந்த ஒரு ஆபத்துமே நம்ம குடும்பத்தை நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற இந்த வாராகியம்மன் இந்த ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுறதுனால இந்த அம்மனை போய் தஞ்சையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து என்றைக்குமே வராது அப்படின்னு ஒரு ஐதீகம் கூட இருக்குதான். நவராத்திரியான இந்த 9 நாட்களுமே தஞ்சை பெரிய கோவிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்கார கோலத்தில் நம்ம வாராகியம்மன் திருவிழா கோலமாக காணப்படுறது மிகப்பெரிய அற்புதமான காட்சி அப்படின்னு நமக்கு அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க. சாக்த வழிபாடு அப்படின்னா எல்லோரும் என்னன்னு கேட்கலாம். சாக்த வழிபாடு அப்படின்னா அம்பிகையை முதற் கடவுளாக கொண்டு வழிபாடு செய்கிற வழிபாடை தான் சாக்த வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட நிலத்தில் ஆதி வழிபாட்டு முறையாக இருக்கிற தாய் தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறதுனால தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையது தான் நம்ம அன்னை வாராகியம்மனோட வழிபாடு. ஆதி அன்னையே சகல சக்தியாகவும் திகழ்ந்து அப்படின்னும் சகல உலகங்களையும் காப்பவள் நம்ம வாராகி தாய் அப்படிங்கிறதுனால இதை தாத்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னையை வழிபடுற விழாக்களில் நவராத்திரி விழா ரொம்பவுமே மிக முக்கியமான விழா அப்படின்னும் பொதுவாகவே நவராத்திரி அப்படின்னாலே நமக்கு புரட்டாசி மாதம்தான் கொண்டாடுவோம். ஆயுத பூஜை காலமாக இருக்கிற மகா நவராத்திரியே நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அந்த காலத்தில் 12 மாதங்களில் 12 நவராத்திரிகளை கொண்டாடுறது வழக்கமாக வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள். காலப்போக்கில் வந்த வழக்கம் குறைஞ்சி முக்கியமாக 4 நவராத்திரிகளை கொண்டாடுற வழக்கமே இன்றைய வரைக்கும் வந்துருச்சு. ஆஷாட மாதத்தில் சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதத்தில் ஒன்று தான் நம்ம ஆனி மாத அமாவாசையோடு தொடர்பு கூடிய ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினத்தோடு முடிவடையும் அப்படிங்கிறதுனால ஆனி மாதத்தில் அமாவாசைக்கு மறுநாளை தொடங்கி அடுத்த 9 நாட்களுமே நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுறதுனால இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி தேவதை அப்படின்னு கூட சொல்லலாம். வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வ செழிப்போட இல்லத்தில் நிம்மதியோடையும் மகிழ்ச்சியோடையும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமகள்தோறுமே அனைத்து கோவில்கள்லேயும் சப்த மாதர்கள் அப்படின்னு வழிபாடு செஞ்சிட்ருக்கிற வழிபாட்டு முறைகள் இன்னைய வரைக்கும் இருக்குது. காரணம், சப்த மாதர்களும் வந்து மனித வாழ்க்கைக்கு தேவையானவைகளை அருள்பாலிப்பவருங்க அப்படின்னு நம்மளோட கிராமத்து மக்களோட நம்பிக்கை இன்னைய வரைக்கும் இருக்குதுங்க. பொதுவாகவே ஆனி அப்படி இல்லைன்னா ஆடி மாதங்கள் விசேஷமாக இருக்கிற நாள்னு சொல்லுவோம். இந்த மாதங்களில் புதிய மழை பெஞ்சு நிலம் எல்லாம் விவசாயத்துக்கு உகந்ததாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் விதைக்கிறதுக்கு உகந்ததாகவும் இருக்கும். அதனால தான் இந்த காலத்தில் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மகா வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மனோட கைகளில் ஏற்பு கழப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருவாங்க. இந்த காட்சியோடு நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாராகியம்மன் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு வறுமையும் இல்லாமல் செல்வ செழிப்போ நிம்மதியாக வாழ வைப்பாங்க. இந்த நிம்மதி குடிக்கிற தெய்வத்தை கண்டிப்பாக நம்ம யாரும் வழிபடாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ செழிப்போடும் நிம்மதியோடும் வாழலாம். அதனால தான் இந்த அம்மனை உழவு தொழிலை காத்துருள்பவள் அப்படின்னு ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. அதனால தான் தமிழகத்தில் நெற்களஞ்சியமாக இருக்கிற தஞ்சை பெரிய கோவிலில் அன்னைக்கு தனி சன்னதி இருக்குது அப்படின்னும் இந்த சன்னதியில் இருக்கிற அன்னையை வழிபட்டாங்க ராஜராஜ சோழன் அப்படின்னும் சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் இப்போ கூட ஆஷாட நவராத்திரி வந்து ரொம்பவுமே விசேஷமாக கொண்டாடப்பட்டுருக்காங்க. இந்த அன்னைக்கு அந்த நாட்களில் அலங்காரம் செய்யும்போது
தேங்காய்பூ, சந்தனம், குங்கும அலங்காரம் அப்படின்னு தினந்தினம் ஒவ்வொரு பொருட்களால் ஒவ்வொரு அலங்காரம் செஞ்சு அம்மனை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிறப்பெடுத்ததுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி. கண்டிப்பாக இந்த பலன் கிடைச்சது அப்படின்னா நம்மளோட சன்னதிக்கும் அந்த பலனோட பெருமை வந்து சேரும். கண்டிப்பாக இந்த அம்மனை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை தெரிவிங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் மிகப்பெரிய செல்வ செழிப்போடையும் இல்லத்தில் நிம்மதியோடையும் சந்தோஷமாக கண்டிப்பாக வாழலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.